வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுக்காக நான் கஸ்தோ ஸ்ரீ. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். ராணுவத்தினரின் தேநீர் பற்றி பேசும் சரத் பொன்சேகா வெள்ளிக்கொடி சம்பவத்தின் மூலம் ராணுவத்தை காட்டிக் கொடுத்தார். அமைச்சர் சரத் வீரசேகர காட்டம். பொது இடங்களுக்கு பிரவேசிப்பதற்கு தடுப்பூசி அட்டைகள் கட்டாயமாக்கப்படும், ஜனாதிபதி அறிவிப்பு. தீவிரவாதத்தை இல்லாதொழிக்க பாடுபடும் பிக்குமாரை மத தீவிரவாதிகளாக முத்திரை குத்துகின்றனர், ஞானசார தேரர் கவலை. மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை கண்டித்து மட்டக்களப்பில் போராட்டம். ராணுவம் ஆட்சி செய்யும் நாடுகள் எந்த இடத்திலும் முன்னேற்றம் அடையவில்லை, முன்னாள் ராணுவ தளபதி தெரிவிப்பு. அவசர சிகிச்சை பிரிவில் ஒப்படைக்கப்பட்ட நிலைக்கு நாடு தள்ளப்பட்டுள்ளது, இரான் விக்ரமரட்ன விமர்சனம். ஐக்கிய நாடுகள் சபைக்கான உதவி செயலாளர் நாயகம் இலங்கைக்கு விஜயம். தயவு செய்து அமைதியாக வாய மூடிக்கொண்டிருங்கள், நான் உங்களை பற்றி குறிப்பாக பேசவில்லை. இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வளவு பிரச்சனை இருக்கும் பொழுது நீங்கள் தனிப்பட்ட லாபங்களுக்காகத்தான் நீங்கள் வாக்களிக்கிறேன் சொல்ல வேண்டும். தொடர்பென விரிவான செய்திகள். பெருமதிமிக்க ஃபீல்ட் மார்ஷல் பதவியை வைத்துக் கொண்டு அதனை மற்ற நபர்களுக்கு சேறு பூச பயன்படுத்தாது, அட்டமுள்ளதாக பயன்படுத்த வேண்டும் என அமைச்சர் சரத் வீரசேகர வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றில் இது தொடர்பில் தொடர்ந்தும் உரையாற்றிய அமைச்சர், ராணுவத்தில் வழங்கப்படும் மிக உயர் பதவி ஃபீல்ட் மார்ஷல் பதவியாகும். இந்த பதவி வகிக்கும் நபரை பராமரிக்க பொதுமக்களின் பணம் செலவிடப்படுகின்றது. பங்களாதேஷ் நாட்டின் சுதந்திர பிரச்சினையில் இந்தியாவின் சார்பில் தலைமை தாங்கிய ராணுவ தலைவரான மனிஷாவுக்கு பிரச்சினை முடிந்த பின்னர் ஃபீல்ட் மார்ஷல் பதவி வழங்கப்பட்டது. இப்படியான பெருமதிமிக்க பதவியை வகிக்கும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா எதிர்வரும் 2022 ஆண்டு மக்கள் பிரதிநிதியாக தனக்கு கிடைக்கும் நேரத்தை மற்ற நபர்களுக்கு சேறுபூச பயன்படுத்தாது, அர்த்தமுள்ளதாக பயன்படுத்த வேண்டும். ராணுவத்தினர் அருந்தும் தேநீர் பற்றி பேசும் சரத் பொன்சேகா வெள்ளிக்கொடி சம்பவத்தின் மூலம் ராணுவத்தினரை காட்டிக் கொடுத்தார் எனவும் சரத் வீரசேகரம் மேலும் தெரிவித்துள்ளார். 2022 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் 93 மேலதிக வாக்குகளுடன் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2022 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் கடந்த நவம்பர் மாதம் 15 தேதி நிதியமைச்சர் பசல் ராஜபக்சவினால் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. மறுநாள் முதல் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் கடந்த 22 தேதி வரை இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து நவம்பர் 22 தேதி மாலை இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதில் பாதீட்டுக்கு ஆதரவாக 153 வாக்குகளும் எதிராக 60 வாக்குகளும் பதிவு செய்யப்பட்டன. இதனால் இரண்டாம் வாசிப்பு 93 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து வரவு செலவு திட்டத்தின் மீதான குழுநிலை விவாதம் ஆரம்பிக்கப்பட்டு இன்று மாலை வரை இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை 5 மணிக்கு வரவு செலவு திட்டத்தின் மீதான இறுதி வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதில் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 157 வாக்குகளும் எதிராக 64 வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளன. இதனால் 93 மேலதிக வாக்குகளுடன் 2023 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. பொது இடங்களுக்கு பிரவேசிப்பதற்கு தடுப்பூசி அட்டைகள் கட்டாயமாக்கப்படும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் தொற்று நோயை கட்டுப்படுத்தும் விசேட குழுவுடனான சந்திப்பு ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டமைக்கான அட்டை இல்லாதவர்கள் எதிர்வரும் காலங்களில் பொது இடங்களுக்கு செல்ல அனுமதிக்க கூடாது எனவும் கூட்டத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை இரண்டாவது டோஸ் தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட 3 மாதங்கள் நிறைவடைந்த அனைவரும் 3வது டோஸினை பெற தகுதியுள்ளவர்கள். எனவே எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் 3 கட்ட தடுப்பூசியை செலுத்தி நிறைவு செய்யுமாறும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பணிப்புரை விடுத்துள்ளார். தீவிரவாதத்தை இல்லாதொழிக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் பிக்குமாரை மத தீவிரவாதிகளாக முத்திரை குத்துகின்றனர் என ஞானசார தேரர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் பிக்கு என்ற எண்ணக்கருவை சமூகப்படுத்தியமை சம்பந்தமாக ஞானசார தேரர், மினிப்புற தபோவனவாசி ரதன தேரர் மற்றும் கிரளபன தம்ம விஜய தேரர் ஆகியோரை கெட்ட வார்த்தைகளால் பயன்படுத்தி திட்டியுள்ளார். இது தொடர்பான தொலைபேசி உரையாடல் அடங்கிய குரல் பதிவுகள் தற்போது சமூக வலைதளங்களில் பிரபலமடைந்துள்ளன. இது குறித்து தனது நிலைப்பாட்டை தெரியப்படுத்திய போதே ஞானசார தேரர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். எவரையாவது திட்டம் தேவை இருந்தால் நான் அவரை திட்டுவேன், இது எனது தனிப்பட்ட விடயம். இவை அனைத்தும் திட்டமிட்டு நடக்கின்றன. முகநூல் யூடியூப் என்பன போலீஸோ நீதித்துறையோ கிடையாது. பௌத்த மத குருமாரை இஸ்லாமிய தீவிரவாதிகளாகவும் கிறிஸ்தவ அடிப்படைவாதிகளாகவும் காட்ட சில தரப்பினர் முயற்சிக்கின்றனர். தீவிரவாதத்தை இல்லாதொழிக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நான் உட்பட்ட பிக்குமாரை மத தீவிரவாதிகளாக முத்திரை குத்துகின்றனர் எனவும் ஞானசார தேரர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டத்தின் போது ஆசிரியர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை கண்டித்து ஆசிரியர் சங்கம் போராட்டத்தில் குதித்துள்ளனர். இலங்கை ஆசிரியர் சங்கமும் இலங்கை அரசாங்க ஆசிரியர் சங்கமும் இணைந்து மட்டக்களப்பு சிவானந்தா தேசிய பாடசாலைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கடந்த 6 திகதி பழைய மாணவர்கள் மற்றும் கிராம மக்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்க பிரதிநிதிகள் சேர்ந்து நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது ஆசிரியர்களுக்கும் ஆர்ப்பாட்டக்காரருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது போராட்டக்காரர்கள் பிள்ளையார் குழுவின் குண்டர்களால் ஆசிரியர்கள் தாக்கப்பட்டதால் அதற்கான நீதியான விசாரணை காத்தான்குடி போலீசாரால் நடத்த வேண்டும். அமைச்சர் சரத் வீரசேகர இதற்கான சரியான பதிலை தராத பட்சத்தில் நாடுகளுடைய போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ராணுவம் ஆட்சி செய்யும் நாடுகள் உலகில் எந்த இடத்திலும் முன்னேற்றம் அடையவில்லை என கைத்தொழில் அமைச்சின் செயலாளரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான ஜெனரல் தயா ரத்நாயக தெரிவித்துள்ளார். படையினரை முன்னோடிகளாக மாற்றும் எந்த சமூகமும் எப்போதும் முன்னேறியதில்லை. கல்வி கட்ட நிபுணர்களே நாட்டின் முன்னோடிகளாக இருக்க வேண்டும். இதற்கு பதிலாக படையினர் நாட்டின் முன்னோடிகளாக மாறினார் அப்படியான சமூகத்திற்கு முன்னேற்றம் இருக்காது எனவும் தயா ரத்நாயக சுட்டிக்காட்டியுள்ளார். அவசர சிகிச்சை பிரிவில் ஒப்படைக்கப்பட்ட நிலைக்கு நாடு தள்ளப்பட்டுள்ளது. இதற்கு ராஜபக்சவினரின் அரசாங்கமே காரணம் என பாராளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்ன சபையில் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி அரசாங்கத்தை கையில் எடுத்ததில் இருந்து நாட்டின் சகல துறைகளும் வீழ்ச்சி கண்டுள்ளன. பொருளாதாரம் சரிந்துவிட்டது. மக்களை வரிசையில் நீக்க வைத்து விட்டீர்கள். நாடே நிதி நெருக்கடிக்குள் வீழ்ச்சி கண்டுவிட்டது. வரவு செலவு திட்டத்தை கூட கடன்களில் கையாள வேண்டிய நிலைமையே ஏற்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்சே ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தான் நாடு கடன்களில் சிக்க ஆரம்பித்தது. அப்போதைய நிதியமைச்சர் இன்றும் பிரதமர், அப்போதைய மத்திய வங்கி ஆளுநரே இன்றும் ஆளுநராக உள்ளார். இவர்களினால் மீண்டும் அதே பயணத்தை மட்டுமே முன்னெடுக்க முடியும். உலகில் உள்ள நாடுகளில் தமது வெளிநாட்டு கையிருப்பை 1 பில்லியனுக்கும் குறைவாக கொண்டுள்ள நாடொன்று இருக்கும் என்றால் அது இலங்கை என பதிவு செய்து கொள்ள வேண்டும். அந்த அளவு மோசமான நிலைக்கு நாடு சென்றுள்ளது. இந்த நிலையில் எந்த நாடும் எமக்கு கடன் கொடுக்காது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய நாடாளுமன்றத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஆற்றிய உரையை பார்க்கலாம். இன்று இந்த 2022 வரவு செலவு திட்டத்துக்கு, அதாவது தமிழ் பேசும் மக்களுக்கு எதிரான இந்த அரசாங்கம் முன்வைத்திருக்கும் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக தமிழ் பேசும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினரும் வடக்கு கிழக்கை சேர்ந்து இன்று எதிராக வாக்களிக்க வேண்டும். முதலாவது இந்திரத்தை நான் சொல்ல வேண்டும். விசேடமாக நீங்கள் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களிக்கிறதா இருந்தால் சில நிபந்தனைகளை நீங்கள் முதலில் வைத்திருக்க வேண்டும். ஒரு தமிழ் பேசும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னால் ஆக குறைந்தது நீண்ட காலமாக சிறையிலே இருக்கும் அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக நீங்கள் வாக்களிக்கலாம். அவ்வாறு இல்லாவிட்டால் முகநூல் பதிவுகளுக்காக சிறையிலே வைத்திருக்கிறவர்களுடைய விடுதலைக்காக நீங்கள் நிபந்தனை வைத்து வாக்களித்திருக்கலாம். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலே நடக்கும் வடக்கு கிழக்கிலே நடக்கும் காணியாவரிப்புக்கு எதிராக நீங்கள் வாக்களித்திருக்கலாம். அதை நிறுத்த சொல்லி வாக்களித்திருக்கலாம். அப்படி இல்லாவிட்டால் மயிலத்தமடு மாதவன போல அந்த மேச்சத்தரைகளை அபகரிப்பு செய்வதை எதிர்த்து நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கோரி நீங்கள் வாக்களித்திருக்கலாம். அதே போல தான் இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தளவிலே 300 மேற்பட்ட ஈஸ்டர் குண்டுவெடிப்போடு சம்பந்தப்பட்ட என்ற குற்றச்சாட்டிலே சிறையிலே வைத்திருக்கிற அந்த இளைஞர்களை நீங்கள் விடுதலை செய்தால் நாங்கள் வாக்களிப்போம் நீங்கள் சொல்லியிருக்கலாம். அதே போல இன்று வரைக்கும் ஜனாசாக்களை ஓட்டமாவடியிலே மட்டும் அடக்கம் செய்ய சொல்லி இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கு, அதை நீக்கினால் நீங்கள் வாக்களிப்பேன் என்று சொல்லியிருக்கலாம். அதையும் தாண்டி இன்று ஒரு நாடு ஒரு சட்டமன்ற பேரிலே இந்த இலங்கையை குழப்பிக் கொண்டிருக்கும் இந்த கலகுடாத்து ஞானசார தேரருடைய அந்த சேலனியை கலைத்தால் நாங்கள் ஆதரவாக வாக்களிப்போம் நீங்கள் சொல்லியிருக்கலாம். அவ்வாறு ஏன் நீங்கள் செய்திருக்கலாம் என்று சொன்னால் இன்று இந்த நிதி அமைச்சருடைய முதலாவது வரவு செலவு திட்டத்திலே அவருக்கு 3/2 பெரும்பான்மையுடன் இந்த வரவு செலவு திட்டத்தை வெற்றி காண வேண்டும் என்ற ஒரு ஆசை ஒன்று இருக்கும். அதை நீங்கள் சரியா நீங்கள் பயன்படுத்தியிருக்கலாம். அதை நீங்கள் சரியா பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஏதோ உங்களுடைய தனிப்பட்ட ஒரு டீலை செய்து கொண்டுதான் நீங்கள் அவருக்கு ஆதரவு வழங்குறீங்கன்றதை நான் இந்த இடத்திலே விசேடமாக சொல்ல வேண்டும். அதே போல தான் இதையும் தாண்டி நீங்கள் இன்று இலங்கையிலே இருக்கும் தமிழ் பேசும் மக்களை பிரிக்கிறதுக்காக சில சதிகளை சில நாடகங்களை செய்யறது மிக கவலையான ஒரு விடயம். அண்மையிலே நான் பார்த்திருந்தேன், நீங்கள் ஒரு ஒத்திவைக்கும் பிரேரணையை கொடுத்த அந்த ஒத்திவைக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சிறுபான்மை தமிழ் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களை விலை போய்விட்டார்கள். டீல் பண்ணிவிட்டார்கள். தயவு செய்து அமைதியாக வாய மூடிக்கொண்டு இருங்கள். நான் உங்களை பற்றி குறிப்பாக பேசவில்லை. இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வளவு பிரச்சனை இருக்கும் பொழுது நீங்கள் தனிப்பட்ட லாபங்களுக்காகத்தான் நீங்கள் வாக்களிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அதை நான் பகிரங்கமாக சொல்லுவேன். நீங்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு நீங்கள் நாடகம் ஆடுறீர்கள். நீங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு காணி இல்லை என்று சொல்லி நாடகம் ஆடுறீர்கள். அதுக்கு பிள்ளையான உங்களுக்கு உதவியாக இருக்கிறார். நீங்கள் இருவரும் சேர்ந்து நீங்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு நாடகம் ஆடுறீர்கள். இன்று நீங்கள் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு நீங்கள் ஆதரவாக வாக்களிக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட லாபங்களுக்காகத்தான் நீங்கள் வாக்களிக்கிறீர்கள். தமிழ் பேச
கௌரவ சாணக்கியன் அவர்களே, இதுவரை காலமும் இதுவரை காலமும் தமிழ் மக்களினுடைய அரசியல் எதிர்த்து நாங்கள் சாதித்த விஷயங்கள் என்று பல விடயங்கள் இருக்கின்றன. இன்னொரு சமூகத்தினுடைய அரசியல் இருப்பு தொடர்பாக நீங்கள் கேள்வி, நீங்கள் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் தமிழ் மக்களையும் இஸ்லாமிய மக்களையும் பிரிக்கிறதுக்காக ஒன்றாக சேர்ந்து நீங்கள் நாடகம் ஆடுறீங்கள். இந்த நாடகத்தை நாங்கள் சொன்னால் உங்களுக்கு அது பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. அமைதியாக கேட்டுக்கொண்டு இருங்கள். நீங்கள் சொல்லும் சொல்ற விடயங்களை நீங்கள் இறுதியாக நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் இந்த வரவு செலவு திட்டத்துக்காக ஆதரவாக வாக்களிக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த இறந்த குழந்தை நாடுகள் சபைக்கான உதவி செயலாளர் நாயகம் கன்னி விக்னராஜா ஐந்து நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு எதிர்வரும் திங்கட்கிழமை இலங்கைக்கு வரவுள்ளார். அவர் ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டத்தின் உதவி நிர்வாகி மற்றும் அதன் ஆசிய பசிபிக் பிராந்திய பணிப்பாளராகவும் கடமையாற்றுகின்றார். அண்மையில் முடிவடைந்த COP26 உலக காலநிலை மாநாட்டின் முடிவுகள் மற்றும் பிராந்தியத்தினுள் தொற்றுக்கு பிந்திய பொருளாதார மீட்சி என்பவற்றை ஆராய்வதே இவரின் இலக்கை விஜயத்தின் நோக்கமாகும். இதன்போது அவர் விசேடமாக மனிதவள அபிவிருத்தி துறையின் வெற்றிக்காக நிலைப்பூரண அபிவிருத்தி இலக்குகளை அடைவதை விரிவுபடுத்துவதில் அவர் கவனம் செலுத்துவார் என தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் இன்றைய இரவு நேர செய்திகள் நிறைவடைகின்றது. இனி அடுத்து வருவது நாளை அதிகாலை செய்திகள். நன்றி, வணக்கம்.